This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. டாஸ்மார்க்கு அரசாங்கமே விற்க ஆரம்பிச்சாங்க. அரசாங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்படிலாம் நடந்தா யார் வேணா குடிக்கலாம், யாரை வேணாலும் குடிக்க வைக்கலாம். சிவாஜி கணேசன், ரஜினி இவங்கெல்லாம் வந்து கமல் இவங்கெல்லாம் சேட்டு பிடிக்கிறத பார்த்து சேட்டு பிடிக்க ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு தெரியும். அவங்களாம் வந்து இப்போ 45-50-55 வயசில் அதை விடவும் முடியாமல் அதனால் வர்ற பிரச்சனைகளை சந்திச்சு. செத்தா சரக்கு அடிக்கணும், வயசுக்கு வந்தால் சரக்கு அடிக்கணும், கல்யாணம் வச்சா சரக்கு அடிக்கணும், எது இருந்தாலும் பாஸ் ஆனால் சரக்கு அடிக்கணும், ஃபெயில் ஆனால் சரக்கு அடிக்கணும். அப்போ அதுக்கு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. பீரில் ஆரம்பித்து பிராந்தி விஸ்கி வரைக்கும். அப்போ இப்படி ஒரு தலைமுறையே கிட்டத்தட்ட 15-20 வருஷமானா இன்றைக்கி எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குது. ஆனால் இதே வாழ்க்கையாக வச்சுட்டு அடிக்கிறவன் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவான்னா, போதை இது பண்ணுறது ஜாஸ்தி பண்ணுறதுங்க, மாத்திரை வேறு எதுக்காக பழகிறது, அடி கஞ்சா அந்த மாதிரி நகர்றது. இதுதான் இன்றைக்கி இளைஞர்களை மற்றவர்களை கொண்டு வந்து மெத்தப்பட்டைன் கஞ்சான்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடுது. அரசாங்கம் சரக்கு விற்கிது, அரசாங்கம் அதில் பெரிய வருமானம் பார்க்குது. இன்னொரு புறம் அரசு ஆதரவோடு அரசில் செல்வாக்கு செலுத்திக்கிட்டு ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆட்கள் மாத்திரை வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது மாதிரி உபயோகப்படுத்துகிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் மைண்டுன்றதை இருக்காது. நீங்கள் அந்த ஒரு வெறித்தனமாக தான் இருப்பீங்க, சகிப்புத்தன்மை இருக்காது. ஒருத்தன் வந்து உங்க மேலே மோதிட்டான் அப்படின்னா அவன் சாரி கேட்டால் கூட அவனை 3 அடியாவது அடிக்கணும். இன்னொன்று, எதை கிடைச்சாலும் கையில் கிடைச்சதை ஏதாவது எடுத்து அடிக்கணும். கிட்டத்தட்ட இளம் தலைமுறையினர சீரழிக்கிற இந்த விஷயத்தில் போதை மருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவும் இன்னொரு பக்கம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? சினிமா வந்து மிக 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 பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துது. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற ஒரு இதை தான் சினிமாவில் இன்றைக்கி கொண்டு வராங்க. இப்போ சமுதாயத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவன் வருமானமே இல்லை, அவன் அவனுக்கு ஏற்ற ஒரு லெவலில் பழகும் போது எங்கேயோ கஞ்சாவோ இதை புகைச்சிக்கிட்டு அதுக்கு காசு வேணும்னா மச்சான் என்ன பண்ணலாம், ஒரு செயின் பறிடா, ஏதோ ஒன்று பண்ணலாம், ஒரு சட்ட மீறல ஈடுபடுறான். காவல்துறையினர் ஒரு ரைடு போகிறாங்க, கஞ்சா புழக்கத்தை தடுக்கணுன்றக்காக 2.0, 3.0 அவங்களும் ரைடுகள்லாம் நடத்துகிறாங்க, எல்லா இடங்கள்லையும் பிடிக்கப்படுது. இருந்தாலும் இன்னும் ஒரு இரும்புக்கரன் தேவைப்படுதோ? இரும்புக்கரன் ஆரம்பித்தா அந்த இரும்புக்கரம் எங்கே போகணும்னு தெரியாது, அதான் பிரச்சனை. இரும்புக்கரத்தில் யார் யார் மாட்டுவாங்கன்னு தெரியாது. ஒருவேளை நீங்கள் சொன்ன அந்த கிங் பின் மாட்டிப்பாங்கன்ற ஒரு அச்சம் இருக்கும். சார் வணக்கம். கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களுமே ட்விட்டர் வலைதளத்தில் போட்டிருந்தீங்க, கஞ்சா போதை ஆசாமிகள் நிறைய இடங்களில் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதில் 2 கேஸாக ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இடங்களில் நடந்திருக்கு, முக்கியமாக காவலர்களே தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல, அதை பற்றி உங்களது கருத்து? 80கள் வரைக்கும் மது விலக்கு இருந்தது, சாராய கடைகள் அதுக்கப்புறம் திறந்தாங்க, ஃபாரின் சரக்கு வந்து இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே டாஸ்மார்க்கு அரசாங்கமே விற்க ஆரம்பித்தாங்க, அரசாங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்படிலாம் நடந்தால் என்ன ஆகும், யார் வேணால் குடிக்கலாம், யாரை வேணாலும் குடிக்க வைக்கலாம் அப்படின்ற இது போச்சு. இது இல்லாமல் இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட தலைமுறை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிவாஜி கணேசன், ரஜினி இவங்கெல்லாம் வந்து கமல் இவங்கெல்லாம் சேட்டு பிடிக்கிறத பார்த்து அன்றைய ரசிகர்கள் வந்து சேட்டு பிடிக்க ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு தெரியும். அவங்களாம் வந்து இப்போ 45-50-55 வயசில் அதை விடவும் முடியாமல் அதனால் வர்ற பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தெரியும். இதுக்கு பிறகு அந்த காலத்துலலாம் வந்து மதுலாம் வந்து ஒரு பெரிய இது மாதிரி, அதாவது சினிமாவில் வில்லனை காமிக்கும் போது அவர் சுற்றி காப்ரேட் டான்ஸர் எல்லாம் இருப்பாங்க, கையில் மது கோப்பையோடு இருப்பார். ஹீரோ வந்து இதுக்கு எதிராக இருப்பார், அவர் எந்த பழக்கம் இல்லாதவர் இருப்பார், தீமைகளை தட்டு கேட்பார். ஆனால் நாள் போக திரைப்படங்களை எப்படி வந்துச்சுன்னா, இளைய தலைமுறையிலேருந்து எல்லாமே ஒரு 2000க்கு மேலே எல்லாம் தம்மு சாதாரணமாக வந்தது. அதுக்கப்புறம் மது வகைகள் என்னென்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2 ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பேசியிருந்தாலும் கையில் பீர் பாட்டில் இல்லாமல் இல்லைன்றது ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ இது எல்லாமே எப்படி வருதுன்னா, இளைஞர்கள் அதை நோக்கி நகர்றதுக்கான ஏற்பாடு. ஒரு புறம் நீங்கள் வந்து ஹீரோ ஒர்ஷிப் இருக்கும், ஒரு ஹீரோ பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணோம் அப்படின்னு. ஒரு புறம் சினிமாவில் இந்த மாதிரி காட்சிகளில் இந்த மாதிரி, இன்னொரு புறம் நீங்கள் தடுக்கி விழுந்தாலே டாஸ்மார்க். 3வது விஷயம், நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல எப்படி மாறுது, செத்தா சரக்கு அடிக்கணும், வயசுக்கு வந்தால் சரக்கு அடிக்கணும், கல்யாணம் வச்சா சரக்கு அடிக்கணும், எது இருந்தாலும் பாஸ் ஆனால் சரக்கு அடிக்கணும், ஃபெயில் ஆனால் சரக்கு அடிக்கணும். அப்போ அதுக்கு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. பீரில் ஆரம்பித்து
பிராந்தி விஸ்கி வரைக்கும். அப்போ இப்படி ஒரு தலைமுறையே கிட்டத்தட்ட 15-20 வருஷமானா இன்றைக்கி எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குது, 40 வயசு, 45 வயசு, 50 வயசில் சுத்தமாக முடங்கி போய் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு இது ஒரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, போதையும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனால நீங்கள் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் இருக்கவன் ஏதோ போதை அடிப்பான், இது பண்ணுவான், வீக்லி ஒன் சாப்பிடுவான், ஃபங்க்ஷனில் சாப்பிடுவான். ஆனால் இதே வாழ்க்கையாக வச்சுட்டு அடிக்கிறவன் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவான்னா, போதை இது பண்ணுறதை எதாவது ஜாஸ்தி பண்ணுன்றத மாத்திரை வேறு எதுக்காக பண்ணது, அடி கஞ்சா இந்த மாதிரி நகர்றது. இதுதான் இன்றைக்கி இளைஞர்களை மற்றவர்களை கொண்டு வந்து மெத்தப்பட்டைன் கஞ்சான்னு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குது. இதில் அரசாங்கம் சரக்கு விற்கிது, அரசாங்கம் அதில் பெரிய வருமானம் பார்க்குது. இன்னொரு புறம் அரசு ஆதரவோடு அரசில் செல்வாக்கு செலுத்திக்கிட்டு ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆட்கள் மாத்திரை வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கஞ்சா வியாபாரிகள் எவ்வளோ பேர், எவ்வளோ அரசியல்வாதிகள், எவ்வளோ செல்வாக்கு மிக்கவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுக்கான போலீஸ் வந்து கஞ்சாவை பிடிக்கும், 5 கிலோ பிடிக்கும், ஃபோட்டோ எடுத்துருவோம், அமுச்சிடுவாங்க, ஜெயிலுக்கு அமுச்சிடுவாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வரும். இது யார்கிட்டேருந்து வந்தது, யாருக்கு போகுது, சென்னையுடைய கிங் பின் யார், எங்கேயாவது பிடிச்சிருக்காங்களா சென்னையுடைய கிங் பின் யார்? ஜாஃபர் சாதிக்கே பெரிய செல்வாக்கு மிக்கவராக, திரைப்பட தயாரிப்பாளராக, அரசியல் கட்சியில் பொறுப்பில் உள்ளவராக, முதலமைச்சருடைய மகன், இப்படி அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லோரு கூடயும் வளம் வந்து, சினிமா பிரபலங்களோட வளம் வந்து பெரிய லெவலில் தான் இருந்தார். மாட்டாத வரைக்கும், மாட்டாமே இருந்திருந்தா இன்றைக்கி நம்ம ஜாஃபர் சாதி பற்றி பேச மாட்டோம். திரைப்பட தயாரிப்பாளர்னு அவரை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க, சமூகத்தில் பெரிய மனுஷனாக இருப்பார். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய போலீஸு, இதுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? இப்போ இது எல்லாத்துடைய தொடர்ச்சி. இன்றைக்கி போலீஸ் வந்து கஞ்சாவை பிடிக்கிறாங்க, கஞ்சா விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்குது. இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப் வரைக்கும் கஞ்சா சாக்லேட்டு, இந்த எல்எஸ்டி ஸ்டாம்பு மாதிரி வைக்கிறது, என்னென்ன வகை இது இருக்குதோ. போதைன்றது ஒரு காலத்தில் சரக்கு அடிக்கிறது மட்டுமே அப்படின்றத தாண்டி கஞ்சா போதை மருந்து யூஸ் பண்ணுற லெவலுக்கு நகர்ந்துச்சு. அப்போது இது எல்லாம் பார்க்கும்போது இளைய சமுதாயத்தை பற்றி யாருக்குமே அக்கறை இல்லை அப்படின்றது. இது மாதிரி உபயோகப்படுத்துகிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் மைண்டுன்றது இருக்காது. நீங்கள் அந்த ஒரு வெறித்தனமாக தான் இருப்பீங்க, சகிப்புத்தன்மை இருக்காது. ஒருத்தன் வந்து உங்கள் மேலே மோதிட்டான் அப்படின்னா அவன் சாரி கேட்டால் கூட அவனை 3 அடியாவது அடிக்கணும். இன்னொன்று, எதை கிடச்சாலும் கையில் கிடச்சத ஏதாவது எடுத்து அடிக்கணும் அப்படின்னு. சினிமாவில் என்ன காமிக்கிறாங்க, பாட்டில் எடுத்து மண்டையை உடைக்கிறது, எட்டி உதைக்க நெஞ்சில் உதைக்கிறது, கீழே விழுந்தவனை மூஞ்சி மேலேயும் மிதிக்கிறது, இதெல்லாம் சொல்லித்தராங்களா? அப்படி இருந்தானா இந்த இதெல்லாம் கற்றுக்க முடியும்? கும்பல் சேர்ந்து அடிக்கிற அந்த கும்பல் வன்முறை இதுவும் சினிமாவில் காமிக்கிறாங்களா? இதுக்கு தான் பழகி தான் வர்றது. சினிமாவில் அடிச்சுட்டு அவன் வாட்டில் போய்கிட்டே இருப்பான், கேஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. நிஜ வாழ்க்கையில் அது நடக்குமா? யாராவது செல்ஃபோனில் எடுப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும், கேஸ் வாங்குவீங்க, உள்ளே போவீங்க. உள்ளே போனால் உங்களுக்கா பிரச்சனை? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வக்கீலை பிடிச்சி, ஆளை பிடிச்சி, வீட்டில் இருக்க சேமிப்புகளை செலவழித்து உங்களை வெளியே கொண்டு வரணும், இதுதான் நிலைமை. கிட்டத்தட்ட இளம் தலைமுறையினால் சீரழிக்கிற இந்த விஷயத்தில் போதை மருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவும் இன்னொரு பக்கம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? சினிமா வந்து மிக 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 பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாருன்னா, அவர் அந்த நடிகர் என்ன பண்ணுறாரோ அதை பண்ணணும்னு நினைப்பார். அவரை மாதிரி ஷர்ட் போடணும், அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும். நான் சொன்னல சிகரெட்டு ஒரு இது ரஜினி போட்டு பிடிச்சதை பார்த்துட்டு எத்தனை பேர் சீட்டு பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சிவாஜி ஸ்டைலாக யார் அந்த நிலவுன்னு சீரட்டு பிடிச்சது பார்த்து எத்தனை பேர், ஒரு கமல்ஹாசன் ஸ்டைலாக பிடிச்சது பார்த்து எத்தனை இளைஞர்கள். அப்போது இது மாதிரி பண்ணுற ஆட்கள் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த மாத்திரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படின்னா, நீங்கள் போதையுடைய அடுத்த கட்டம், நீங்கள் சரக்கு அடிக்கிறவர், ஜாலி மனநிலையில் இருக்கிறவர், ரெண்டாவது வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற ஒரு இதை தான் சினிமாவில் இன்றைக்கி கொண்டு வராங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப கதை ஒரு இது எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு இன்றைக்கி மென்டாலிட்டி யாரும் இளைஞர்களுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் நல்லா ஒரு ஜெய் பீம்ன்ற ஒரு அருமையான படத்தில் நடித்து அந்த எளிய மக்களுடைய வாழ்க்கையை, உண்மை சம்பவத்தை சொன்ன நடிகர் அடுத்த படத்தில் எப்படி வர்றாரு? ரோலக்ஸ் அவருக்கு அவ்வளோ கைத்தட்டு. அப்போது இதை எடுத்துக்குவானா இளைஞன், அதை எடுத்துக்குவானா? நீங்கள் வரும்போதே அவர் ஒருத்தன் தலையை வெட்டிட்டு இது பண்ணுறாரு. இந்த தலையை வெட்டுட்டு இது பண்ணுறது அவர் கேஸ் வாங்குவாரா இல்லையா அதெல்லாம் தெரியாது.
ஆனால் இங்கே அதை பார்த்துட்டு இவன் தலையை வெட்டினா வாழ்க்கை ஃபுல்லாக ஆயுள் தண்டனை அது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் விக்ரம் எடுத்துங்க படம், கமல்ஹாசன் இன்றைக்கி அக்கறை பற்றி பேசுகிறாரு, சமூக அக்கறை பற்றி பேசுகிறாரு. அந்த இப்போ வர இளம் தலைமுறை இயக்குநர்கள் கொஞ்சம் கூட யாரை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெக்னாலஜி, சினிமாவுடைய விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணலாம், கேமரா ஆங்கிள் எப்படி வைக்கலாம், சண்டை காட்சிகளை எப்படி எடுக்கலாம், பீட்ரைனை எப்படி பயன்படுத்தலாம், இதுதான் தெரியும் தவிர ஒரு திரைக்கதையை கரெக்டாக அமைச்சு அதை பார்க்க வைக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பெஸ்ட்டு ஹீரோ விஜய், அஜித்து இல்லை ரஜினி, யாருடைய கால் ஷீட் கிடைக்குதோ அதை பார்க்குறாங்க. கால் ஷீட் கிடச்சோன்னே அவருக்காக கதை அமைக்கிறது. சார் நீங்கள் வர்றீங்க சார், பைக்கை விட்டு இறங்கும் போது அவங்க பின்னாடி ஓடுவார், அப்படியே ஒரு கிக் அடிக்கிறீங்க சார், அவன் அப்படியே போய் விழுறான் சார், பின்னாடி ஒரு அஞ்சு பேர் கத்தி தூக்கிட்டு வராங்க, இவன் போய் விழுறதில்ல அந்த அஞ்சு பேரும் அப்படியே கீழே சாஞ்சு விட்றான் சார், நல்லாயிருக்கு இந்த சீனு. அப்போ இந்த காலு, இந்த காலுக்கு ஒரு மூணு பேர் வச்சுக்கலாம் சார். இதுதான் இன்றைக்கி இந்த ஹீரோ ஒர்ஷிப்பு சார். ஹீரோயின் ஹீரோயின் வந்து ஒரே ஒரு பாட்டு வருவாங்க சார், இந்த ஐட்டம் சாங்கு அவங்க வேணா சார், ஹீரோயினே அதுக்கு பயன்படுத்திக்கலாம் சார், இப்போலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஹீரோயின் போய் அந்த இதுக்குள்ளே ஆடுறாங்க சார். அதுக்கப்புறம் சார் ஒரு 50 பேர் ஓடிறான் சார், அவனை வரும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே எத்து நெஞ்சில் ஏற்றுறீங்க சார். எல்லா படத்துலையும் இந்த காட்சி இருக்கா இல்லையா, எத்தனை ஒன்றும் ஒருத்தன் வந்து இரும்பு ராடாலேயும் அவங்க மண்டையில் அடிச்சிடான் சார், பின் மண்டையில் இரும்பு ராடில் மண்டையில் அடி வாங்கினா என்ன ஆகும், செத்துருவாங்க. சரி சாவலைனா கூட பிளட் கிளாட் ஆகிடுங்க. இன்றைக்கி தாடி இல்லாத ஒரு ஹீரோ காமிங்க, ஏன் தாடின்னு வச்சுருந்தாலும் ஈரான்காரன் ஈராக்காரன் தான் தாடி வச்சுருப்போம். தாடி வச்ச ஹீரோன்னு ஏதோ ஒரு படத்தில் நந்தால ஐயோ நடித்தார், அமீர் தான் ஆரம்பிச்சுட்டார்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த படத்துல தாடி இல்லாத ஹீரோ இருக்காங்களா, ரஜினியே தாடி வச்சு விட்டாங்க கரெக்டாக. இதெல்லாம் என்ன வரும்போதே அப்படியே வந்துடுதா, இதை பார்க்குற இளைஞர்கள் இன்றைக்கி தாடி இல்லாமல் யாராக இருக்காங்களா, அட்லீஸ்ட் அரை தாடியாவது வச்சுக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் தாடியாவது வச்சுட்டு இருக்காங்களா. ஏன் விஜய் அவருக்கு இவங்க வச்சுருப்பாரு அவருக்கு, இப்போ விஜய் வந்து விக்கியில் வந்து ஒரு மாதிரியாக அப்படி இப்படி வச்சுருக்காரா, இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் அது மாதிரி எத்தனை பேர் சுத்த போகிறாங்க. சுருட்ட முடிகிறவன் நீளம் முடியலையேன்னு யோசிக்கிறான், நீளம் முடிகிறவன் சுட்ட முடியலையேன்னு யோசிக்கிறான். இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதிக்கம் செலுத்தும், இதுவுடைய வெளிப்பாடு தான் சினிமான்றது எவ்வளோ பவர்ஃபுல்லுன்றது. நீங்கள் இது இதில் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் ஹீரோஸ் இந்த டைரக்டர்ஸு அவனுக்கு தேவை 400 கோடியில் பட்ஜெட்டில் படம் எடுக்கணும், ஒரு ஹீரோ கால் ஷீட் கிடச்சிருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அப்படி இப்படி இப்படி படம் காத்துட்டு வசூல் பண்ணோமா போனோமா. ஏன்னா அவன் போய் ஒரு காலேஜுக்கு போனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்களா இல்லையா. லோகேஷ் கனகராஜ் ஒரு காலேஜில் போய் எதையாவது பேசுனா கொண்டாடுறாங்களா இல்லையா. யாராவது சார் என்ன சார் நீங்கள் எடுத்த படம் எல்லாமே டார்க் மோடு படம், எல்லாமே வன்முறை இது பண்ணுற மாதிரி இருக்குது, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்குது, யாராக கேட்குறாங்களா. இதுதான் பிரச்சனை. இந்த இதை வந்து அழகாக எல்லா வகையிலும் உருவாக்குறாங்க, யங்ஸ்டர்ஸ் அதுக்கு ஆட்படுறாங்க. நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பணம் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ரெண்டு வகை இருக்காங்க. இப்போ சமுதாயத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவன் வருமானமே இல்லை, அவன் அவனுக்கு ஏற்ற ஒரு லெவலில் பழகும் போது எங்கேயோ கஞ்சாவோ இதை புகைச்சிக்கிட்டு அதுக்கு காசு வேணும்னா மச்சான் என்ன பண்ணலாம், ஒரு செயின் பறிடா ஏதோ ஒன்று பண்ணலாம், ஒரு சட்டமீறலில் ஈடுபடுறான், அதை பயன்படுத்துகிறான், மாட்டிக்கிறான், மாட்டின பிறகு வழக்கு செலவு எல்லாத்துக்குமே அந்த காசு, அதுக்காக திருடுறது குற்ற செயலில் ஈடுபடுறது. நல்ல ஹை லெவலில் பணம் வச்சுருக்கிறவன் அவன் பொழுது போய் அது அவன் நேரம் பெரும்பாலும் அவனுக்கு என்ன வேலை இருக்குது, பணம் இருக்குது, அப்போ சம்பாரிச்சு வச்சுருப்பான், இன்றைக்கி எந்த பப்புக்கு போகலாம், அந்த இது நல்லா இல்லைடா, இதுக்கு போனால் நல்லாயிருக்கும், இதுக்கு போனால் நல்லாயிருக்குன்னு போயிட்டு குடித்தா நல்லா இல்லை, இன்னும் போதை வரணும், இப்போ மாத்திரை இப்படி போகிறாங்க. இதில் நடுவில் ஒரு செக்ஷன் இது வரும், கிராமத்தில் இருந்து படிச்சுட்டு இங்கே வந்து இதில் நல்ல ஒரு பொசிஷனில் வேலைக்கு சேர்ந்துட்டு லட்சத்தில் சம்பளம் பார்க்குறது, அதுக்கு எல்லாமே இதாக இருக்கும். அப்போ வார இதில் நம்மளும் போய் நம்மளும் அப்படி போகணும், இப்படி போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி இவங்க தான் அதிகம். நீங்கள் சமுதாயத்தில் இவங்களுடைய எண்ணிக்கையும் தான் அதிகம். இங்கே வந்துட்டு ஊருக்கு துட்டு அனுப்புறது மற்றதை விட நம்ம கல்வி கடனை இது பண்ணலாம் செலுத்துறதை விட மற்றதை விட இது மாதிரி போகிறதுன்னு எல்லாரையும் சொல்லலை, ஆனால் பெரும்பாலும் நான் பார்க்குறது ரொம்ப மத்திய தர வர்க்க இளைஞர்கள், பெண்கள், இளம்பெண்கள் இது மாதிரி பப்பு கலாச்சாரத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லையா மிட் நைட்டில் ஃபுல்லாக சுற்றுறது சாப்பிட்றது இந்த மாதிரி கிட்டத்தட்ட இது எல்லாமே வாழ்க்கை வாழ்வதற்குன்னு அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை தான் வாழ்க்கை வாழணும்னு, ஆனால் அவங்கள அறியாமல் இந்த இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை வச்சு காசாகிறது பணமாகிறது தான் இந்த ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆக்டருடைய வேலை. ஜாபர் சாதிக்கு ஒருத்தர் தான் மாட்டினார், 100 ஜாபர் சாதிகள் இருக்கிறாங்க, அதனால தான் இந்த கஞ்சா புழக்கம் மற்ற விஷயங்களை தடுக்க முடியவில்லை. ஆனால் இதை தடுக்க வேண்டிய இடத்துல தானே சார் தமிழக அரசு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா,
அவங்க இந்த இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த விஷயம் வளர்றதுக்கு விட்டுருக்க கூடாது இல்லையா? என்ன இருந்தாலும் அவங்க வந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்கிறாங்க, காவல்துறையினர் ஒரு ரைடு போகிறாங்க, கஞ்சா புழக்கத்தை தடுக்கணுன்றக்காக 2.0 3.0 அவங்களும் ரைடுகள்லாம் நடத்துகிறாங்க, எல்லா இடங்கள்லையும் பிடிக்கப்படுது. இருந்தாலும் இன்னும் ஒரு இரும்புக்கரம் தேவைப்படுதோ கட்டுப்படுத்துறதுக்கு. இரும்புக்கரம்னு ஆரம்பித்தா அந்த இரும்புக்கரம் எங்கே போகும்னு தெரியாது, அதான் பிரச்சனை. இரும்புக்கரத்தில் யார் யார் மாட்டுவாங்கன்னு தெரியாது. ஒருவேளை நீங்கள் சொன்ன அந்த கிங் பின் மாட்டிப்பாங்கன்ற ஒரு அச்சம் இருக்கும். அதுதான் கிங் பின் மாட்டுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு செய்தி, கடல் அட்டைகள் மூட்டை மூட்டையாக மாட்டுச்சு, 1.5 கோடி மதிப்பு. ரெண்டு பேரும் பிடிக்கிறாங்க. அவன் ரெண்டு பேரும் யாருன்னா சிறந்த சமூக சேவகருக்கான விருது வாங்கினவங்க. ஆனால் அவன் எப்படி மாட்டுறான் அப்படின்னா, கஞ்சா விற்று கஞ்சா கடத்தி போலீஸில் மாட்டுறானுங்க. அதுக்கு சம்மன் கொடுக்க போலீஸ் போகுது. போன இடத்துல என்னடா மூட்டை மூட்டையாக இருக்குன்னு திறந்து பார்த்தா கடல் அட்டைகள், கரெக்டா? அவன் சமூக சேவகர். இதுதான் இன்னைக்கு நிலமை. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஒரு 30,000 ரூபா இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி கொளத்தூர் இல்லையா, அங்கேயும் இங்கேயும் இருக்கும், அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவுனம் மாட்டி விட்டு மணிமாறன், டாக்டர் மணிமாறன், எப்பட்றா நீ எனக்கு கொடுப்ப, உனக்கு என்ன தகுதி? அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒன்று ரீல்ஸ் எடுத்து ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் டாக்டர் மணி, ஐயோ வாழ்த்துக்கள், ரொம்ப உங்களை பார்த்து பெருமையாக இருக்குன்னு ஒரு 100 பேர் போடுவோம். இப்போ இது ட்ரெண்டாக வேறு ஆகி ட்ரெண்டாக ஆகிடுச்சு. இது எல்லாம் மக அயோக்கியத்தனம். இது இதை கூட ஒரு கவர்மெண்ட் தடுக்க முடியல. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா எங்கே போனால் 2 கப்பில் போய் முடியும். வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் ஒருத்தன் ஜெயிச்சிட்டுன்னு கொண்டு வந்து கொடுத்தா பாருங்கள், அந்த லெவல் தான் இவங்க இருக்கிறாங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ஃபேக்காக இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனே நடத்தி சுதாகர், கோபி சுதாகர் இதாக நாங்கள்ல, இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க எல்லாமே தான். இதுக்குன்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார், அவர் கோட்டை மாட்டிட்டு வந்துடுவார். பார்க்கும்போது ஐயோ அந்த நீதிபதியே வராரு, ஐயோ இந்த ஃபங்க்ஷனு, என்ன வேர்ல்டு யூனிவர்சிட்டி, வேர்ல்டு அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இதுனா போட்டிருக்கோம். ஒன் அதில் நீ என்னென்னா கேட்குறேன், குறைந்தபட்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த வேர்ல்டு கப்பு டிசபிள்டு வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சேன்னு அப்பாட்ட ஒரு கப்பம் புள்ளைகிட்ட ஒரு கப்பம் காட்டினான்ல, அங்கே போய் ரிப்போர்ட்டருங்க பேட்டிலாம் எடுத்தாங்க, தனி பேட்டிலாம் வேறு எடுத்தாங்க போட்டி, அதே ரிப்போர்ட்டருங்க அவன் ஏமாற்றிட்டான்னு அப்புறமா எடுத்தாங்க, அதை ரொம்ப பெருசாக சொல்லிக்கல. நான் அப்போ கேட்டேன், ஏன்னா குறைந்தபட்சம் அவன் பேர் தெரியும், போட்டு வேர்ல்டு டிசபிள்டு கிரிக்கெட் வேர்ல்டு கப்புன்னு போட்டேன்னா வேர்ல்டு கப் நடந்துச்சா இல்லையான்னு தெரியும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது டீம் கேப்டன்னு போட்டால் அவன் வந்து ஊபியில் இருக்கிறான், ஒரு ரிட்டையர்டு கர்னல் எதுவும் கால் போயிடுச்சு, அவன் டிசபிள்டு கிரிக்கெட் டீமில் இருக்கான், அவன் தான் கேப்டன், இவன் இல்லைன்னு தெரிஞ்சிடும்ல. இதை கூட நீங்கள் காரில் தான்றா போகிறீங்க, பைக்கிலையா போகிறீங்க, உட்காந்துட்டு செல்லில் அடிச்சிங்கன்னா தெரிய போகுது. இப்போ நான் எடுக்கிறேன், ஒருத்தனை பேட்டி எடுக்கிறேன், கப்பு வாங்கிட்டு வந்து சிஎம்கிட்ட காமிக்கிறான், அது பண்ணுறான், ரைட்? நான் பேட்டி எடுத்து கேட்டேன், இருந்தாலும் அவன் யார் என்ன அவனுடைய பேக்ரவுண்டு, சின்ன வயசுலேருந்து எப்படி உருவானான், எந்த ஸ்கூலில் படித்தான், எந்த மாவட்டம், நான் கண்டிப்பாக சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணால் தான் நீங்கள் பத்திரிக்கையாக இப்போ இன்றைக்கி உக்காந்து எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த தேர்தல் இதை உக்காந்து எடுக்கிறோம், 3 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எடுக்கிறோம். இது பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் இருக்க முடியும். சும்மா போமா ஏதாவது பேசிட்டு எப்படி பதிவு போட்டு போயிட்டு அவன் ஏமாத்தினா தெரிஞ்சவனே யாராவது வாய் தோறினாங்களா, இந்த லெவல் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் அதோடைய வெளிப்பாடு தான் தேர்தல்லையும், ஐயோ ஓட்டு போச்சே ஓட்டு போச்சுன்னு புலம்புறாங்கல்ல, தேர்தல் ஆணையம் அலட்சியம், எனக்கு என்னென்னு இருந்துச்சு ஓகே. நீங்கள் எப்படி இருந்தீங்க பொதுமக்கள், ரீல்ஸ் பார்க்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, குறைந்தபட்சம் இந்த செல்ஃபோனில் அந்த ஆப்பு தேர்தல் ஆணையம் ஆப் இருக்குது, உங்கள் இது அடிச்சிங்கன்னா வந்துட போகுது, அது எப்போ வேணாலும் நீங்கள் செக் பண்ணலாம். வருஷத்துக்கு 3 தடவை உங்களுக்கு பேர் மாற்றுறது மாற்றுறதுக்கு போடுறோம், அந்த டைமில் நமக்கு ஓட்டு இருக்கான்னு அங்கே போய் பார்க்கலாம், இல்லாட்டி நம்ம இங்கேயே அடித்து பார்த்தா இல்லைன்னு தெரிஞ்சால் அங்கே போய் ஃபார்ம் வாங்கி என் பேர் இல்லை, நீ இந்த அட்ரஸ் இந்த ஆதார் கார்டு இணைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பட்டியலில் வந்துடும். இது கூட செய்ய டைம் இல்லைல்ல, நம்மளுக்கு டைம் இல்லைன்றத விட அந்த தேடுதலே இல்லை. எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மள்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்தால் நமக்கு ஓட்டு இருக்குது, அங்கே போனால் ஓட்டர் ஐடி இருக்குங்க, ஓட்டு இருக்கா? ஓட்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடியே இருந்தாலும் நீங்கள் ஓட்டு போட முடியாது, இதுதான் நடைமுறை. இந்த மாதிரி வந்து எனக்கு என்னன்ற போக்கு தான் பிரச்சனையும் காரணம். இப்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இவ்வளோ பெரிய பூதாகரமானதுக்கு அப்புறமா எல்லாருமே பேசுகிறாங்க, அதை பற்றி நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது, நிறைய விவாதங்கள் ஏற்படுது. ஆனால் இது எல்லா விவாதங்களுமே ஏதோ ஒரு நாளில் மறைஞ்சு போயிடுது, எதற்குமே முடிவு அப்படிங்கிறது எட்டப்படவே இல்லை சார். இப்போது ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து பேசுகிறோம், நம்மளே நிறைய விவாதத்தில் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த கஞ்சா போதை புழக்கம் பற்றி. ஆனால் இப்போ வரைக்குமே
ஒரு பெரிய லெவலில் யாரையுமே பிடிக்கலை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த கிங் பின் மாட்டிப்பாருன்றக பிடிக்காமல் இருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இல்லாமலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே சார். அதான் சொன்னல, 15 வயசில் 20 வயசில் குடிக்க ஆரம்பித்த செட்டு இன்றைக்கி 45 வயசு இருக்கிறாங்க. இன்றைக்கி வட இந்திய தொழிலாளிங்க இங்கே வர்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்புகள் எல்லாம் பறிச்சிக்கிறாங்க. அவன் எல்லா ஹார்ட் ஒர்க்லேயும் ஒர்க் பண்ணுறான். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை அந்த மாதிரி பண்ண சொன்னால் பண்ண மறுக்கிறாங்க. ஒன்று கௌரவம் பார்க்குறாங்க, ரெண்டாவது எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மூணாவது இந்த பழக்க வழக்கங்கள் இதனால் அவங்களுக்கு வந்து உடல் இயங்க முடியாத அளவுக்கு முடங்கி போயிருக்காங்க, அந்த அளவுக்கு இதுவாக இருக்காங்க. அங்கே வேலைக்கு இப்போ ஒரு பில்டிங் கட்டுறதோ இது கொத்தனார் வேலைக்கு ஏங்க தமிழரை வைக்க மாட்டேங்கிறீங்க, நம்ம ஆளுங்களை ஏன் வைக்க மாட்டேன்னு கேட்டால், சார் 5 நாள் வேலை செய்கிறாங்க சம்பளம் வாங்கிட்டு அதோட போய் சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சுட்டு வரமாட்டேங்கிறாங்க சார். எல்லாரையும் சொல்லலை, இது நடக்குதா இல்லையா? அப்போது நீங்கள் வேலைன்னா வேலையே பண்ணுவேன், நீங்கள் குடிங்க சண்டேஸில் உங்கள் ஓய்வு நேரத்தில் ஓரளவுக்கு குடிக்காதீங்கன்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குடி உங்களை குடிக்கிற மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி. நீங்கள் எப்போ வாரத்தில் ஒரு நாள் ஒரு இதுக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் அதே டெய்லி குவார்ட்ரு, கொஞ்ச நாளில் குவார்ட்டரில் ஒன்றுமே இருக்காது, இன்னும் கொஞ்சம் கூட குவார்ட்ரு ஒரு கட்டிங்கு அதுவும் கொஞ்சம் நல்லா போயிடும். ரெண்டு ஆஃபு, ஆஃபுக்கு காசு வேணும், ஆஃப்னா எவ்வளோ பணம் தெரியும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லது, கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா நம்ம உருவத்துலேருந்து எல்லாமே மாறிடும், உள்ள உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டுரும், கிட்னி பாதிக்கும், சுகர் வந்துடும், எல்லாம் வந்துடும், நம்மளால் எதுவும் இயங்க முடியாது. நம்மளுடைய ஒரே சிந்தனை குடிக்கணும், அதுக்கு பணம் வேணும், அதுக்கு நம்ம எதாவது பண்ணணும், ரெண்டு நாள் வேலை இருக்குதா வரங்க அப்படின்ட்டு, ஏங்க மாதம் பூரா வருவாங்க அப்படின்ட்டு ரெண்டு நாள் செய்கிறது, காசு வந்துடும் போய் குடிச்சிடுறது, வேலைக்கு போகணுன்னு கூட போக முடியாது. ரெண்டாவது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வன்முறையில் ஈடுபடுறது, பொண்டாட்டி அடிக்கிறது, துட்டு எவ்வளோ தான் அந்த அம்மாட்ட இருக்கும் அடிக்கிறது, இந்த மாதிரி அடித்து அடித்து பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு பையன் அம்மா வேணா தொடர்ச்சி அடிக்கிறேன்னு அப்பனே அடித்து கொண்டான். இன்றைக்கி நடந்திருக்கா? சின்ன பையன் இன்றைக்கி நெல்லையிலே எங்கேயோ அடித்தே கொண்டான் அப்பனை. ஏன்னா அவனும் பார்த்துருப்பான், சின்ன வயசுலேருந்து அவன் எதிர்க்க முடியாத அளவுக்கு வலு இல்லாத வரைக்கும் அவன் வந்து பொறுத்துட்டு போயிருப்பான், அழுதுருப்பான், அம்மா அடி வாங்குறத பார்த்துட்டே இருந்திருப்பான். ஒரு கட்டத்தில் தன்னால் முடியணுன்னா முடிச்சு விட்டான் அப்பனை. இன்றைக்கி அந்த பையன் ஜெயிலுக்கு, அப்பா சமாதிக்கு, அம்மா நடுத்தரில். இதுதான் மது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கான அந்த பேலன்ஸ் மைண்டு இந்த எல்லாத்தையுமே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வன்முறை என்னன்னு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். சும்மா ஒரு சின்ன, நீங்கள் இன்றைக்கி ஏன் அதிகமாக நீங்கள் பாருங்கள், மது போதையில் மாமியார் கொலை, மாமியாரை வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததில்ல, மாமியார் கொண்டுட்டேன் மருமகன், பாட்டியை கொண்டுட்டு தற்கொலை பண்ணிட்டேன் மருமகன், தற்கொலை என்னமோ வரும், ஒரு செகண்ட் தான் முடிவு எடுக்குது மது போதைன்றது. மது கஞ்சா எல்லாமே போலீஸையும் அடிக்கிறாங்க, பயமே இருக்காது. அடி நீங்கள் அந்த இது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயம் இருக்காது, பேலன்ஸ் மைண்ட் இருந்தால் தாங்க எல்லாமே இருக்கும். நீங்கள் அச்சம் நானும் மடம் பயிர்ப்புலாம் சொல்கிறாங்கல்ல இந்த பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்காவது அந்த வெக்கப்படுற இது இருக்கிறது போயிடும். சுற்றுப்புறத்தில் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு இது இருக்கும் பாருங்கள், அது போயிடும். உங்களுக்கு உடம்புல அடிபடுறது, அடி இதுவே படத்தை வலிக்க வலிக்காது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் எந்த மைண்டில் இருக்கீங்களோ அந்த மூர்க்கமாக நீங்கள் செயல்படுவீங்க. எதிராளியை அடிக்கணும்னா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அவன் மூக்கு உடஞ்சி ரத்தம் வலிய வலிய இருந்தாலும் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதில் தானே கும்பல் சேர்ந்து அடிக்கிறாங்களே, அதெல்லாம் நான் அந்த சினிமாவில் பார்க்குறது, போட்டு கழுத்துலேயே மிதிக்கிறது, முகம் கீழே விழுந்தா அப்படியே போட்டு மிதிக்கிறது, பின்னாடி இருந்து அவரை எட்டி உதைக்கிறான்ல, அவங்க அப்பா வயசு இருப்பாரா, அந்த மாதிரி எட்டி உதைச்சா அவர் எப்படி போய் உழுவாருன்ற ஒரு கொஞ்சம் கூட அந்த இறக்கமே இல்லைல்ல. சரி உளுந்தவராக இவங்க டே என்னடா அப்படின்ட்டு சொல்ல யாரும் பண்ணல, விழுந்தவொன்னே இன்னும் 4 பேர் போட்டு மிதிக்கிறாங்க, தெரியுதா? இது எல்லாத்துக்கும் அந்த வன்முறை எண்ணம், அதுக்கு அடிப்படையே போதை தான். அந்த போதை எந்த போதையாக இருந்தாலும் அந்த வன்முறை எண்ணம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும். உங்களோட நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. Agilathai aalum ulaippin urudhiyil endrum vanangum Agni.